வணக்கம். இந்த ரிஷப ராசி நாயர்கள் கிருத்திகை இரண்டாம் பாதத்திலிருந்து ரோகிணி மிருக சீரிசம் இரண்டாம் பாதம் வரைக்கும் உள்ள நாயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதம் அப்படின்ற ரிஷப ராசியிலேயே ரிஷப லக்னமாதிலே உதயமாகிறதுனால இவர்களுக்கு ஜென்ம ராசியில் லக்னம் கூடிய ஒரு அமைப்பு இந்த வைகாசி மாதம் இயல்பாகவே இருக்குது. இந்த ரிஷபராசி நாயர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையுடையவர்கள், இயற்கை தன்மைக்கு மாறாமல் நடக்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர்கள், நிலத்தொடர்பு உடையவர்கள், பொறுமையானவர்கள், அவர்களுக்கு தான் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த ராசி இந்த வைகாசி மாதம் கிரக நிலையை பார்க்கும்போது இவர்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவத்தில் வந்து பத்தாம் ராசியில் வந்து செவ்வாய் அமர்ந்துள்ளது. நிலபலன்கள், தொழில் ரீதியான பிரச்சனைகள் அகன்று உத்தியோக தொடர்பு இவர்களுக்கு மேன்மையுடன் கூடிய நல்ல அமைப்பாக உள்ளது. பாக்கியஸ்தானத்தில் சனி சொந்த வீட்டில் உள்ளது. குருவுடன் இணைந்த அமைப்பு இவர்களுக்கு பிரயாண தொடர்பை காண்பிக்கின்றது. இவர்கள் எதிலும் விட்டு கொடுக்காமல் அதே நேரத்தில் பொறுமையுடன் கையாளுவதால் எண்ணிய செயல்களை ஈடேற்றக்கூடிய அமைப்பை கொண்டவர்கள். அஷ்டமஸ்தானத்திலே கேது இருப்பது இவர்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்களையும் தடங்கல்களையும் கொடுக்கலாம். மொத்தத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு மென்மையான அணுகுதல் கூடிய ஒரு வெற்றியாக இந்த வைகாசி மாதம் அமையக்கூடும். இவர்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரனோட தன்மை வெண்மை நிறம் இவர்களுக்கு உகந்தது அப்படின்னு சொல்ல முடியும். முத்து இதெல்லாம் வந்து நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடியது. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இந்த வைகாசி மாதம் சிறப்பானதாகவும் அனுகூலமானதாகவும் இருக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.